நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தமிழ்நாடு அரசு வனத்துறையிலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னென்ன வேகன்சிஸ் இருக்குதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதில் இந்த வெப்சைட்டில் நம்ம தமிழ்நாடு அரசு வனத்துறை வெப்சைட்டில் தான் அந்த ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 07/07/2022, அதாவது July 7 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் அங்கே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதை என்னென்ன ஜாப் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்தந்த ஜாப் வேகன்சிஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அனாலிசிஸ், ஐடி மேனேஜர் அது சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு 10 போஸ்டிங் கிட்டே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேட்டர் மட்டும் 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதிலே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் 07க்குள்ளே 07 July 7 4 மணிக்குள்ளே அங்கே ரிசீவ் ஆகிடுக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதோ அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு ரிலேட்டட், உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக ரிலேட்டடாக இருக்குது ஜாப் அப்படின்னா, இந்த ஜாப் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஃபில்லப் பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இந்த நம்பர் 4 கேட்குது பாருங்கள், ஃபில்ட் அப்ளிகன்ஸ் ஷால் பி சென்ட் டு அப்படின்னு சொல்லி, இந்த அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஜாப்பில் எந்த ஜாப் நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு எந்தெந்த ஜாபுக்கு எவ்வளோ எவ்வளோ பே பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி 70,000, 28,110 கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி 25,320 அப்படி தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தெரியும்ல, உங்களோட படிப்புக்கு தகுந்தது, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தகுந்த எலிஜிபிலிட்டி இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த டீட்டெயில் எலிஜிபிள் இருக்குது, அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேர்ட் பேரில் ஓப்பன் ஆகும். இது PDFல இருக்குது, உங்களுக்கு வேர்ட் பேரில் நீங்களே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறது டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், பின்கோட், மெயிலிங் அட்ரஸ், இமெயில் ஐடி, பெர்மனெண்ட் அட்ரஸ், மார்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். உங்களோட கேஸ்ட் கேட்டகரி, ரிலீஜியன் அதையும் மென்ஷன் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே PhD அவார்டடா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுவும் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஸ்டார்டிங் வித் மோஸ்ட் ரீசன்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் லாஸ்ட்டு பே ஸ்கேல், கிரேட் பே அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பண்ணணும். அதுவும் இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் இன்ஃபர்மேஷன் கிவன் பை அப்ளிகேஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட அத்தாரிட்டி கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் கீழே உங்களோட சிக்னேச்சர் பண்ணி டேட் பிளேஸ் போட்டு உங்களோட அப்ளிகேஷன் அனுப்பையில் உங்களோட என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புகிறோம்னா அனுப்பிச்சு வச்சிடலாம். நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் ஆனோன்னா உங்களுக்கு வந்து பை ஃபோன் ஆர் மெயில் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிடுச்சின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வரணுமா என்ன ஏதுன்னு அவங்களே கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உடனே நீங்கள் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருங்க. ரொம்ப டைம்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் போட்டு பாருங்கள், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்கீங்க, எதாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். July 7க்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை கண்டிப்பாக சென்ட் பண்ணியிருக்கணும், அதை மறந்துடாதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.